ராமஜெயம் கொலை வழக்கில் கே என் நேரு மீது சந்தேகம், அதிர்ச்சியில் திமுகவின் மூத்த அமைச்சர்கள். அதாவது தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ராமஜெயம் படுகொலை தொடர்பாக அவரது குடும்பத்தினரிடம் முதலில் விசாரணை நடத்த வேண்டும் என எழுந்துள்ள கோரிக்கை பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் திருச்சி திமுகவின் முகமாக அமைச்சர் கே என் நேரு கோலாட்சிய காலத்தில் அவருக்கு அனைத்துவமாக செயல்பட்டவர் அவரது சகோதரர் கே என் ராமஜெயம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 2012 அதிகாலையில் நடைப்பயணம் சென்றபோது மர்ம நபர்களால் ராமஜெயம் கடத்தப்பட்டார். பின்னர் திருச்சி அருகே கல்லணை சாலையில் கை கால்கள் இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டு கிடந்த நிலையில் ராமஜெயத்தின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ராமஜெயத்தின் படுகொலை தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ராமஜெயம் படுகொலை வழக்கானது கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ராமஜெயம் கொலை வழக்கில் திடுக்கிடும் திருப்பமாக இதுவரை எந்த ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. திமுக ஆட்சி அமைந்தவுடன் ராமஜெயம் படுகொலை வழக்கின் மர்ம முடிச்சுகள் அவிழும் என எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் தமிழகத்தின் முக்கியமான ரவடிகள் 12 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவெடுத்தார்கள். இதற்காக அந்த 12 ரவுடிகளுக்கும் போலீசார் நீதிமன்றம் மூலம் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இதனையடுத்து மோகன்ராம், தினேஷ், நரைமுடி கணேசன், சத்யராஜ், கலைவாணன், மாரிமுத்து, திலீப் என்கிற லட்சுமி நாராயணன், ராஜ்குமார், சுரேந்தர், சண்முகம், சிவகுணசேகரன் ஆகிய திருச்சி நீதிமன்றத்தில் நீதிபதி சிவகுமார் முன்னிலையில் 3 தினங்களுக்கு முன்பு ஆஜராகினார்கள். இந்த வழக்கு விசாரணை வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக ஏன் அவர் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொள்ளவில்லை? ராமஜெயம் மது அருந்து பழக்கம் இல்லாதவர் என அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். ஆனால் அவருக்கு மது அருந்தும் பழக்கம் உள்ளது என சிபிஐ விசாரணையில் அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. எனவே முதலில் அவர் குடும்பத்தினரிடம் மீண்டும் விசாரணை நடத்த முடிவெடுத்துள்ளார்கள் சிபிஐ. இந்த நிலையில்தான் ராமஜெயம் வழக்கு தொடர்பாக மீண்டும் அவருடைய குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்த இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அவருடைய குடும்பத்தாரிடம் விசாரிக்கும் போது ராமஜெயத்தின் அண்ணனான கே என் நேரு, தற்போது திமுகவின் மூத்த அமைச்சராக உள்ள கே என் நேரு அவர்களிடமும் ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் திமுகவினர் சற்று பதற்றமடைய வாய்ப்புள்ளதாகவே சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ராமஜெயம் வழக்கு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.